இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது. சோ அதுல ரெண்டு விஷயத்த பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்ல இருந்து கோழி கூவவே இல்ல. சோ என்ன பண்ணாரு, தாத்தா வந்து பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சதால கன்ஃபெஷன் ரூம் போய் கேட்டாரு. அப்ப வந்து இப்ப பிக் பாஸ் வந்து செம்ம ரைடு விட்டாருன்னா வச்சுக்கலாம், நீங்க என்ன சின்ன பசங்களா ஒழுங்கா விளையாட மாட்டீங்களா, அதுல என்ன போட்டிருக்கோ அதை படி கேட்கணும், நீங்க இப்ப எல்லாம் கேட்க மாட்டீங்க, சோ குழந்தைங்களா இந்த மாதிரி எல்லாம் நிறுத்துங்க, லேட்டரல் திங்க் பண்ணுங்க, டாஸ்க் ஃபைல ஒழுங்கா படிங்கன்னு திட்டினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்தது. என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஹவுஸ் மேட்ச் ஆல்ரெடி முட்டை டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, அந்த மூணு டீம் கேப்டன் இருக்காங்க பாரு, ஸ்ருதி, ரம்யா அண்ட் அபிராமி, அவங்க பேர் போட்ட முட்டை வரும், போட்டோ போட்ட முட்டை. இப்ப ஒருவேளை ரம்யா வந்து அவங்க முட்டையை அவங்க கையில இருந்தா அந்த நெஸ்ட்ல வச்சு பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அந்த பவர் என்னன்னு நாங்க அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சோ ஒருவேளை நம்ம சுதி முட்டை அவங்க கையில போயிடுச்சுன்னு வச்சுக்கல ரம்யா கிட்ட, சோ அவங்க நெஸ்ட்ல தவிர வேற எங்க வச்சு வெங்க வேணாலும் ஒழிச்சு வைக்கலாம். சோ ஒழிச்சு வச்சு அதை கண்டுபிடிக்கணும், ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த முட்டை போகும், கண்டுபிடிக்கலன்னா அந்த முட்டை வேஸ்ட். சோ இந்த மாதிரி ஆச்சு. சோ இதுல மூணு முட்டை யார் யார் கையில போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதி முட்டை, அதை ரம்யா கிட்ட போயிடுச்சு. ரெண்டாவது வந்தது வந்து அபிராமி முட்டை, அது வந்து ஸ்ருதி கிட்ட போயிடுச்சு. மூணாவது வந்து ரம்யா முட்டை, ரம்யா கிட்டே இருக்கு. சோ இது வரைக்கும் இவ்வளவுதான் நடந்திருக்கு. சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன்.